மெட்ராஸ் மெக்கானிக்ல இந்த வீடியோல நம்ம இந்த ஸ்பெண்டர் பைக்ல ஒரு ஓவர் ஆக்சிலேட்டர் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அதுதான் வந்து நம்ம இப்போ சரி பண்ண போறோம். ஓவர் ஆக்சிலேட்டர் பாத்தீங்கன்னா நீங்க லெப்ட் திரும்பும் போதும் ரைட்டு திரும்பும் போதும் அதிகமா வந்து ஆக்சிலேஷன் ஆகும். ஸோ அது வந்து நம்ம ஓவரா ரைஸ் ஆகுறத வந்து இப்போ சரி பண்ண போறோம். நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு மெட்ராஸ் மெக்கானிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போறதுக்கு மோட்டிவேஷனலா இருக்கும். இதுதான் இந்த கேபிளோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாய். இந்த இடத்துல ஆக்சிலேட்டர் கேபிள் வந்து பாத்தீங்கன்னா கட் ஆயிருக்கு. இது மாதிரி கட்டானாலே நீங்கள் ஆக்சிலேட்டர் கேபிளை மாற்றணும். எங்கேயாச்சும் நடு வழியில் அறந்துடும். டூல்ஸ் பாக்ஸ் இருக்கும். ஸோ டூல்ஸ் பாக்ஸ் இந்த வண்டியில் இல்லை. ஒருவேளை உங்கள் வண்டியில் டூல்ஸ் பாக்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் மேலே வந்து 2 நட்டு வரும். அதை வந்து 8 நம்பர்ஸ் டீ ஸ்பேனர் வச்சு கழட்டிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வந்து ஃபஸ்ட்டு கார்பரேட்டரில் அந்த ஆக்சிலேஷன் கேபிள் ஜாயிண்ட் ஆகுறத நம்ம கழட்ட போகிறோம். இது நேற்று இது வந்து ரொம்ப நாள் ஆனால் ரொம்ப டைட்டாக இருக்கும். நம்ம இப்போ நியூஸ் பேர் வச்சு லூஸ் பண்ணுவோம். லூஸ் பண்ணியாச்சு. அது வந்து இப்போ இதை எடுத்துட்டா எடுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லைன் வருது பார்த்தீங்களா. திருப்பி மாட்டும் போது இதே லைன்ல தான் நம்ம மாட்டணும். பாத்துங்க, இந்த லைன் வந்து என்ன பார்த்த மாதிரி இருக்கு. அதாவது பெட்ரோல் டேங்க் லைன் வருது பாத்தீங்களா, அதுக்கு ஆப்போசிட். அது வந்து ரொம்ப லென்த்தா இருக்கும். இது வந்து சின்னது. இது வந்து பெட்ரோல் கேனு அந்த பக்கம். இதை ஒன்ஸ் கழட்டிட்டீங்கன்னா மேலே கழட்டிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். இப்போ மேலே கழட்டிடலாம். எல்லா வண்டிக்கும் இதுவும் டீ இதுவும் ஸ்டாராக தான் வரும். ஆனால் நாங்கள் ஸ்டார் இல்லாதனால இது பீஸ் பண்ண முடியும். இங்கே பாருங்க, இதில் வந்து இந்த கேபிள் வந்து இந்த இடத்துல தான் மாட்டியிருக்கோம். அதை வந்து லைட்டாக தள்ளணும். இது வெளில வந்து பார்த்தீங்களா, இது ஆக்சிலேட்டர் கேபிள் வந்து சுற்றி கழட்டும் போது இந்த ஒயரை வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. ஏன்னா இது செல்ஃப் ஒயரு. இந்த செல்ஃப் ஒயரு டேமேஜ் ஆகாத அளவுக்கு பார்த்து பொறுமையாக கழட்டுங்க. சில வண்டியில் வந்து டெம்பரவரியாக இந்த ப்ராப்ளத்தை சொல்யூஷன் பண்ணுறதுக்கு இது இந்த பஞ்சு வந்து இந்த ரப்பர் வந்து வெளியே வந்திருக்கும். இந்த மாதிரி இருக்கும். அப்போது அப்படி ஆனால் கூட உங்களுக்கு வந்து ரைஸ் ஆகும் வண்டி. அதனால் நீங்கள் இது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி இருந்தால் தான் ரைஸ் ஆகாது. இந்த கேபிள் கட்டாக இருக்கிறதுனால நம்ம கேபிளை தான் மாற்றி ஆகணும். ஸோ இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்களா இந்த ஃபால்ட்டுக்காக தான் அதிகமாக ரைஸ் ஆகுது. எப்படி எடுக்கிற போங்க, இதே மாதிரி கேபிள் வந்து கேபிள் வந்து இதை வந்து ஈஸியாக எடுத்துடலாம். தள்ளி இந்த பக்கம்
புஷ் பண்ணீங்கன்னா வந்துச்சு. இந்த ஸ்ப்ரிங்கு ட்ராக்ல கரெக்டா இப்படி எந்த வழியா எடுத்தீங்களோ அதே வழியா எடுத்து இந்த கேபிள் கீழே தான் வந்தது. ரொம்ப ஈஸி தான் இது, ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம் தான் கிடையாது. ஃபர்ஸ்ட் மேல மாட்டிருந்தோம், அதுக்கப்புறமா வந்து கீழே மாட்டோம். ஆயில் போட்டுங்களா? டைப் பண்ணலாம். நீங்க உள்ள தள்ளினீங்கன்னா அங்க வெளில வந்து இந்த லாக் அதுக்குதான் இது கொடுத்துருக்காங்க. சார் ரமசாம் வந்து கீழே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ ரமாஸ்ல மாட்டிட்டு உள்ள இந்த இடம் வந்து உள்ள போகணும் வச்சு பார்த்தீங்களா, அது மாதிரி போகணும். இந்த ஸ்ப்ரிங்கு போடும் போது தான் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணீங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் போட்டுடலாம். கழட்டும்போது வந்து சொல்லியிருப்பேன், அந்த மார்க்கிங்க்கு எந்த மாதிரி கழட்டணுமோ அதே மார்க்கிங்கில் நம்ம உள்ளே வந்து போடணும்.
கம்பி லென்த்து நம்ம கேபிள் மாற்றிட்டதுக்கப்புறம் இந்த ஓவர் ஆக்சிலேட்டர் ப்ராப்ளம் வந்து வரல. இந்த மாதிரி உங்களுக்கும் ஓவர் ஆக்சிலேட்டர் ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் இதே மாதிரி கேபிளை வந்து ஈஸியாக வீட்லேயே மாற்றிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு மெட்ராஸ் மெக்கானிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மேலும் இது போன்ற வீடியோவுக்கு மெட்ராஸ் மெக்கானிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.